ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மூன் வாங்ஜ எஃப்எஃப்ஓட 7th பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஜீஹுன் உங்கள் கழுத்தை ரொம்ப டைட்டாக பிடிச்சி நெரிச்சிட்ருக்காரு, உங்களால் மூச்சு கூட விட முடியல. ஏரா வந்து டேக்குக்கு கூப்பிட்றதுக்காக போயிட்டா. சுகா ஒரு பக்கம் சண்டை போட்டுட்ருக்காரு, ஜானா ஒரு பக்கம் ஜீஹுனை வந்து நோட்டை வச்சு அடிச்சிட்ருக்கா. அட் அ டைமில் போய் ஏரா போய் டேவையும் ஜேகேவையும் கூட்டிகிட்டு வரா. ஜேகேக்கு ஜீஹுனை பார்த்தோன்னே செம்மகாண்டு, பத்தா குறைக்கு அவர் உங்கள் கழுத்தை வேற பிடிச்சி நெரிச்சிட்ருக்காரா. அவருக்கு பார்த்தோன்னே செம்மையாக கோவம் வந்துருச்சு, கோவத்தின் உச்சக்கட்டத்தில் இருக்காரு. போயிட்டு ஜீஹுனை பிடிச்சி சும்மா தாறுமாறாக போட்டு அடிக்கிறாரு. அடித்த அடியில் ஜீஹுன் மூஞ்சியில் ரத்தமே வந்துருச்சு, அப்படி அடிக்கிறாரு. அப்போ வந்து உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஸ்டாஃப்ஸு டீச்சர்ஸ்லாம் வந்து உங்கள் ஜீஹுனையும் ஜேகேவையும் வந்து பிரின்ஸிபல் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ பின்னாடியே நீங்கள் ஏரா ஜானா அப்புறம் சுகா எல்லாருமே வேற போகிறீங்களா? பிரின்ஸிபல் பிடிச்சி சும்மா வாங்குவாங்கன்னு வாங்கல, ரெண்டு பேரையும் படிக்க வந்திருக்கீங்களா, எதுக்கு வந்திருக்கீங்க, நீலாம் ஒரு பிரசிடெண்ட்டா, நீலாம் ஒரு சீனியரா, அப்படி இப்படின்னு ரொம்ப கேவலமாக திட்டிகிட்ருக்காரு. திட்டிட்டு ரெண்டு பேருமே 15 days சஸ்பெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் உடனே பிரின்ஸிபல் ரூம்குள்ளே போயிட்டு, சார் ஜேகே மேலே எந்த தப்புமே இல்லை, ஜீஹுன் தான் தேவையில்லாமல் வந்து என் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருந்தான் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க உங்கள் தரப்பு நியாயத்தை. உடனே அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு, ஓ நீ தான் காரணமா, நீலாம் ஒரு பிரசிடெண்ட்டா, என்னிலேருந்து நீ வந்து இந்த காலேஜ் பிரசிடெண்ட் கிடையாது அப்படின்னு ஜீஹுனோட பிரசிடெண்ட் போஸ்ட்டை பறிச்சிடுறாங்க காலேஜ்லேருந்து பிரின்ஸிபல். அதுக்கப்புறம் ஜீஹுன் மட்டும் 1 month நீ வந்து சஸ்பெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்புறம் எல்லோரும் பிரின்ஸிபல் ரூம்லேருந்து வெளில வரீங்க. நீங்கள் போய் ஜேகே கையை பார்த்துட்டு அவர் கையிலையும் லைட்டாக அடிபட்டிருக்கோம். உடனே வந்து வா, நம்ம வந்து நர்சிங் ரூமுக்கு போய் ஊன்ஸுக்கெலாம் மருந்து போட்டுட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிடுறீங்க. பட் ஜேகே உங்களை டெத்துக்குலாம் விடுறாரு. நீங்கள் ஆஹா, இவன் எதுக்குற இப்போ நம்மளை முறைக்கிறான் அப்படின்னு அப்படியே பாவம் போல பப்பி ஃபேஸ் வச்சுட்டு பார்க்குறீங்க. அவன் கழுத்து பிடிச்சி நெரிச்சானா நீ அப்படியே நிற்பியா, திருப்பி ஒன்று கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. நீங்கள் உடனே, ஏ நான் அவன் பேசவே முடியல, என்னால் உசுரே போகிற மாதிரி ஆயிடுச்சு, நீ என்னடானே நான் அடிக்க சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவை கேட்குறீங்க. உடனே ஜானா வந்து, டே அந்த மலை மாட்டை நானும் ஒரு பக்கம்ட்டு அடிச்சுட்டு தாண்டா இருந்தேன், கருமோ நகருதா எரும மாடு மாதிரி அப்படியே நின்றுட்டு இருக்கு இருந்த பொசிஷன்லையே அப்படின்னு அப்படியே கொஞ்சம் ஜாலியாக பேசிட்டு அப்படியே அவங்க டேக்கு கூட மூட நீங்கள் மூணு பேரும் சேர்ந்து மாற்றிடுறீங்க. இப்படி ரொம்ப ஜாலியாக காலேஜஸ் போயிட்டுருக்கு. முக்கியமாக சொல்லணும்னா ஜீஹுனோட தொல்லை கிடையாது, ஏன்னா சாரை வந்து 30 days சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கல்ல, அதனால ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க. இப்போ வந்து நீங்கள் ஜாலியாக உட்காந்து கேன்டீனில் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ வந்து ஜானா அவங்கள பார்த்து, அடியே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்கிறேன், நீங்கள் சொன்னால் தானே தெரியும் அப்படின்றீங்க. என் அண்ணன்காரங்களுக்கு பிறந்த நாள் வரப்போகுதுடி அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனே நீங்கள் செம்ம எக்ஸைட் ஆகி, எப்போ பர்த்டே அவங்களுக்கு அப்படின்னு கேட்குறீங்க. அவளும் அவங்களோட பர்த்டே டேட் சொல்கிறேன். நீங்கள் உடனே அப்போ ஏதாச்சும் சர்ப்ரைஸாக பண்ணியே ஆகணும் அப்படின்னு பேசிகிட்ருக்கீங்க. உடனே எங்கே பேசலாம், எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு ஜானா சொல்கிறான். உங்கள் வீட்டில் தான் அண்ணன், நாங்கள் வந்தால் எங்கள் பின்னாடியே வருவானுங்களே, நீ எங்கள் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நீங்கள் வந்து வாங்க 4 போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் சுகா வந்து, இல்லைம்மா எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு அப்படின்ட்டு அவர் போயிடுறாரு. அதனால் நீங்கள் ஏரா ஜானா மட்டும் உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. இப்போ நீங்கள் மூணு பேரும் உங்கள் ரூமில் ஆளுக்கு ஒரு மூலையில் உட்காந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்க. அப்படியே டைம் போகிறதே தெரில. ஆக்சுவலாக சொல்லப்போனால் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு யோசிச்சு அந்த டேம் போயிடுச்சு. ஸோ ஜானா வந்து வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. பட் நீங்களும் ஏறாவும் என்ன ரீ பண்ணுறது இப்போன்னு பார்த்து நம்மளுக்கு ஒரு ஐடியாவுமே வரமாட்டேங்குதே, எப்படியாச்சும் அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுமே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க. பட் வந்து ரெண்டு பேரும் யோசிச்சுட்டே அப்படியே தூங்கிடுறீங்க. மறுநாள் காலேஜ் போகிறீங்க. அப்போ அந்த காலேஜ் சீனியர் ஒருத்தி இருக்கல்ல, அவள் வந்து உங்களை கூப்பிட்றா. உங்கள் ரெண்டு பேருக்கும் சும்மாவே சொல்ல தேவையில்லை, இதில் டேக்கு கூட ஆள் வேற சொல்லவா வேணும் என்ன அப்படின்னு அப்படியே கெத்தாக போகிறீங்க. உடனே நீ வந்து ஜேகேவெல்லாம் லவ் பண்ணக்கூடாது, அவன் வந்து எனக்கு தான், எத்தனை வருஷமாக நான் அவனை லவ் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா அப்படி இப்படின்னு அவன் ஓவராக பேசுகிறான். உன் லவ்வை போய் குப்பையில் போடுறீ, நாங்கள் ரெண்டு பேர் லவ் பண்ணுறோம் அப்படின்ட்டு நீங்கள் வந்துடுறீங்க. உடனே அவங்கள பிடிச்சிருச்சு, அதான் சொல்லிகிட்டே இருக்கேன் நீ என்ன போயிட்டே இருக்க அப்படின்னு அந்த சீனியர் வில்லி சொல்கிறா. உடனே நீங்கள், உங்ககிட்டலாம் 10 மேலே பேச முடியாது, சீ வழிவிடு அப்படின்றீங்க. உடனே அந்த சீனியர் விழுந்துக்கிட்டு, ஏய் நான் உன்னோட சீனியர், என்ன போவான்ற மரியாதை கொடுத்து பேசு அப்படின்னு சொல்கிறா. உடனே ஏறா வந்து, ஃபஸ்ட்டு நீ அதுக்கு சீனியர் மாதிரி நடந்துக்கோ அப்படின்றா. பட் இது எல்லாத்தையுமே வந்து டேக்குக்கோட கேங்கில் இருக்க ஒருத்தன் கேட்டுட்டு தான் இருக்கான். இதை அப்படியே கேட்டுட்டு போய் டேக்கு கிட்டே சொல்கிறான். டேக்குக்கு ரெண்டு பேரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. இன்றைக்கும் அதே மாதிரி காலேஜ் ரொம்ப மொக்கையாக, சொட்டத்தில் என் கிளாஸ் எடுக்கிறதும் அது இதுவுமா அப்படியே முடிஞ்சிருது. ஈவினிங் வந்து சுகா வேலை செய்கிறார்ல பார்ட் டைம் ஜாப், அந்த காஃபி ஷாப்புக்கு தான் போகிறீங்க. போய் அங்கேயும் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கீங்க. கடைசியாக சுகா வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. நீங்கள் அந்த ஐடியாவை தான் வந்து பர்த்டேக்கு எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க. அப்போ திடீர்னு உங்கள் ஃபோனுக்கு கால் வருது, யாருன்னு பார்த்தா ஜேகே தான். நீங்கள் ஒன்றே எடுத்து பேசுகிறீங்க.
என்னாச்சுங்க எதுக்கு கால் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறீங்க. உடனே வந்து ஏண்டி லவ்வர் கால் பண்ணால் கேட்குற கேள்வி அடி இது அப்படின்ட்டு, சரி எங்கே இருக்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. நீங்கள் உடனே இந்த மாதிரி சுகா ஒர்க் பண்ணுற காஃபி ஷாப்பில் தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து சரி அங்கேயே இரு பக்கத்தில் ஏறா இருக்காளா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அந்த நாய் என்னைக்கு என்ன விட்டு இருந்திருக்கு, பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே சரி அங்கேயே வெயிட் பண்ணு நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. நீங்களும் அங்கேயே வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. பார்த்தா டேக்குக்கு ரெண்டு பேருமே வந்து காரில் வராங்க. வந்து உங்கள் மூணு பேரையும், நீங்கள் ஜானா ஏரா மூணு பேரையும் கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. நீங்கள் எங்கே எங்கேன்னு கேட்டே இருக்கீங்க, வீட்டுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. பார்த்தா வீட்டில் வந்து அவங்க அம்மா அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்காக நிற்கிறாங்க. நீங்களும் ஹாய்மா அப்படின்னு அவங்கள போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. என்கிட்ட சொல்லாமலே மறைச்சிட்டேலா அப்படின்னு அவங்கவுங்க ரெண்டு பேரையும் பார்த்து சொல்கிறாங்க. நீங்கள் வந்து என்ன மறைச்சோம்மா அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக அவங்கள பார்க்குறீங்க. உடனே டேக்குக்கு ரெண்டு பேரும் அம்மாட்ட சொல்லியாச்சு அப்படின்னு உங்கள் உங்கள் ஷோல்டரில் டேப் பண்ணி சொல்கிறாங்க. நீங்கள் ஷாக்கிங்காக ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேஸை வச்சுட்டு பார்க்குறீங்க. பிரச்சனையில் உங்கள் ரெண்டு பேரையும் பார்த்தப்பே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. எனக்கு பிடிச்சதுனாலையோ என்னவோ என் பசங்களுக்கும் பிடிச்சிருச்சு. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வர்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு அவங்க அப்படியே உங்களை கொஞ்சிகிட்ருக்காங்க. உடனே டே வந்து போதும்மா விட்டால் நாள் முழுக்க உங்கள் மருமகளை கொஞ்சிக்கிட்டே இருப்பீங்க போல், ரெண்டு பேரையும் விடுங்க அப்படின்னு. உடனே நீங்களும் சரி எனக்கு தண்ணி தாகமாக இருக்கு நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன் அப்படின்ட்டு கிச்சனுக்கு போகிறீங்க. பார்த்தா அங்கே ஜேகே கிச்சன் கவுண்டரில் வந்து பச்சை பிள்ளை மாதிரி உட்காந்து பனானா மில்க் ஷேக் குடிச்சிட்ருக்காரு. நீங்கள் வந்தது அவர் கவனிக்கல, அவர் தான் பனானா மில்க் ஷேக் இருந்தாலே எதையும் கவனிக்க மாட்டாரே, அப்படியே ஃபுல் ஃபோக்கஸும் பனானா மில்க் ஷேக் மட்டும்தான் அவருக்கு. குடிச்சிட்ருக்காரு, நீங்கள் போய் டக்குன்னு பிடுங்கி அதை குடிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. அவர் ஒன்று ஏண்டி இன்னொரு எடுத்து குடிக்கிற, வேணும்னா போய் கடையில் வாங்கி குடி, அதுக்கு நீ ஏன் இருக்கிறது நீ பிடுங்குவியா அப்படின்னு காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாரு. நீங்கள் ஒன்றே இங்கே வந்து மொசக்குட்டி வாய் முடு எனக்கு தண்ணி தாங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு வந்தேன், நீ கையில் பனானா மில்க் ஷேக்கே வச்சுருக்க விட்டுருவேணா அப்படின்ட்டு அதை எடுத்துகிட்டு ஓடிட்டீங்க. ஜேகே உங்களை துரத்திட்டே வராரு. நீங்கள் ஜானா ரூம்குள்ளே போய் லாக் பண்ணிட்டீங்க. இதுக்கு மேலே என்ன வேணும், ஜேகே அவங்க அம்மா பாட்டையும் ரிவெல் பண்ணிட்டு உங்களை மாட்டுற ஏறாவும் நீங்களும் அப்படியே ஒரே குஷியில் தான் இருக்கீங்க. இன்னும் 2 days தான் இருக்குது அவங்க பர்த்டேக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி நீங்கள் மூணு பேரும் வந்து நீங்கள் உடனே ஜானா ரூம்லேயே உட்காந்து எப்படி பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்கீங்க. இப்படியே டேஸ் போயிட்டுருக்கு. ஆக்சுவலி இன்றைக்கி நீங்கள் காலேஜுக்கும் போயிடுங்க, ஈவினிங்கும் ஆயிடுச்சு, கரெக்டாக வீட்டுக்கு கிளம்பலான்னு இருக்கீங்க. ஆக்சுவலாக நாளைக்கு தான் வந்து ஜேகேக்கு பர்த்டே, ஐ மீன் டேக்குக்கு ரெண்டு பேருக்குமே பர்த்டே. நீங்கள் வந்து ஜானாவை பார்த்து ஏ இன்றைக்கி 12:00 வீட்டுக்கு வருவேன் ரெடியாக ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பி போயிடுறீங்க. வீட்டுக்கு போயிடுறீங்க. நைட்டும் ஆகிட்டே இருக்குது, பட் உங்களுக்கு சுத்தமாக தூக்கமே வரல, பெட்டில் புரண்டுக்கிட்டே இருக்கீங்க. ஏறாவும் வந்து என்ன ட்ரெஸ் போடலாம் என்ன ட்ரெஸ் போடலான்னு வீட்டையே தலையிலாம் மாற்றிட்டுருக்கா. நீங்கள் ஒன்று ஏறாவை கூப்பிட்டு இது சரிப்பட்டு வராது வா நம்ம போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரலாம் வெளியில் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாடி நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட போனால் தான் நம்மளுக்கு டைம் போகிறதே தெரியாது அப்படின்ட்டு அவளும் வந்துடுறா அவங்க கூடயே. நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க, குல்ஃபி வண்டி நிற்குது. நம்ம தான் ஐஸ்கிரீம்னு பேப்பரில் எழுதி வச்சுருந்தாலே விட மாட்டோமே, அங்கே ஐஸ்கிரீம் வண்டியே நிற்குது, விட்டுருவோமா? ஸோ அதனால் நீங்கள் போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டுருக்கீங்க. அப்போ சடனாக திரும்பி பார்க்குறீங்க. அப்போ ஏற அவங்கள பார்த்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. நீங்கள் இல்லடி யாரும் நம்மளை வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஏறாட்ட சொல்கிறீங்க. அது மன பிராந்தி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் அங்கே இருக்க ஒரு ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்படியே டைமை பார்த்தா 11:30 ஆயிடுச்சு. உடனே ஓகே இப்போ போய் கிளம்புனா கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் ஜாலியாக வீட்டுக்கு வந்து செம்மையாக கிளம்பி ரெடியாகி கரெக்டாக 12:00 ஃபைவ் மினிட்ஸ் இருக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஜேகே வீட்டுக்கு போயிடுறீங்க. அங்கே போனால் கரெக்டாக ஜானாவும் அம்மாவும் கரெக்டாக டோர் கிட்டே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பைக் சவுண்ட் கேட்குது, திரும்பி பார்க்குறீங்க, பார்த்தா சுகாவும் வந்துட்டாரு. நீங்கள் சுகா அப்புறம் ஏரா ஜானா நீங்கள் 4 பேர் மட்டும் டேக்கு கூட ரூமுக்கு போகிறீங்க. அங்கே 2 பெட் இருக்கும்ல, அங்கே 2 பேருமே படுத்துங்கிட்டு இருக்காங்க, நல்லா ஃபுல்லாக பொத்தி. நீங்கள் ஒரு பெட்டுக்கிட்ட போய் ஹஸ்கி வாய்ஸில் யோபோ அப்படின்ட்டு போய் அவர் கையை பிடிக்க போகிறீங்க. ஜானா டக்குன்னு வந்து உங்கள் கையை பிடிச்சி என்னடி பண்ணுற அப்படின்னு கேட்குறா. நீங்கள் வந்து யோபோக்கு விஷ் பண்ண போகிறேன் டி கையை விடு அப்படின்றீங்க. உடனே ஜானா வந்து எரும மாடே அது டேடி வால் அங்கே இருக்கான் அப்படின்னு உடனே, ஓ அப்படியா சாரி சாரி தேங்க்யூ ஃபார் த இன்ஃபர்மேஷன் அப்படின்ட்டு அங்கிட்டு போகிறீங்க. பார்த்தா ஏரா வந்து அப்படியே பெட்ஷீட்டோட யாரையோ ஹக் பண்ணுற மாதிரி போகிறா. நீங்கள் சுகா ஜானா மூணு பேர் போய் அவளை பிடிச்சிருத்து தெய்வம் ஏதிய ஆள் வால் அங்கே இருக்கான் அப்படின்றீங்க. உடனே அவளும் ஐயோ அப்படியா சாரிப்பா அப்படின்ட்டு அவளும் போய் டேக்கிட்ட போயிடுறா. நீங்கள் போய் ஜேகே பெட்டில் உட்காந்து ஜேகே காதுகிட்ட போய் ஹாப்பி பர்த்டே குக்கி அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே அவர் தூக்கத்துலேயே ஸ்மைல் பண்ணிட்டே தேங்க்யூ ஸோ மச் பட்டுக்குட்டி அப்படின்றாரு. நீங்கள் எந்திரிங்க ஜேகே அப்படின்னு சொல்கிறீங்க, பட் நோ ரெஸ்பான்ஸு. அப்புறம் தான் ஜானாவை கூப்பிட்டு அடியே உன் அண்ணன் நான் நேரில் வந்தது கூட தெரியாமல் கனவு ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காண்டி அப்படின்னு சொல்கிறீங்க. அங்கே அப்படியே ஏராவை பார்த்தா ஏராவும் அதே மாதிரி அவர் காதுகிட்ட போய் ஹாப்பி பர்த்டே புள்ளிக்குட்டி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. உடனேட்டே அவங்க வந்து பக்கத்தில் இருக்க பில்லோவை கட்டி பிடிச்சி தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ட்டு பில்லோவுக்கு முத்தம் கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜானாவை பார்த்து என்னடி வளர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு ரெண்டு பேரும் ரொம்ப நேரமாக ரொம்ப சாஃப்டாக எந்திரிங்க எந்திரிங்கன்னு எழுப்பிட்டே இருக்கீங்க. பட் ரெண்டு பேரும் எந்திரிச்ச மாதிரி இல்லை,
உங்களால் இதுக்கு மேலே பொறுமை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அதனால் ஏரா வந்து டேவை அடிக்கவே ஸ்டார்ட் பண்ணிட்டா. அவள் அடித்த அடியில் டே வந்து அலறடிச்சு எந்திரிச்சு உட்காடுறாரு. அடிச்சு உட்காந்தோடனே ஏரா ஃபேஸை க்ளோஸ் அப்பில் பார்த்துட்டு அம்மா பேயி அப்படின்ட்டு அப்படியே பெட்லேருந்து பல்ட்டி அடித்து கீழே விழுந்துடுறாரு. ஏராக்கு செம்ம பல்பு, பேயின்னு வேற கத்துனானா அப்படியே கோவத்தின் உச்சக்கட்டத்தில் இருக்கா. நீங்கள் ஜேகேவை உசுப்பி உசுப்பி பார்க்குறீங்க, பட் அந்த ஜிம்பாடி பாயை உசுப்பவே முடியல. பக்கத்தில் இருக்க தண்ணி எடுத்து மூஞ்சில் ஊற்றுறீங்க, பாய்பிள்ள எந்திரிச்சு உட்காடுறாரு. இந்த டைமிங்கில் டேவு அம்மா அப்படின்ட்டு இடுப்பை பிடிச்சிட்டே மேலே எந்திரிக்கிறாரு. எப்போ என்ன அடி அப்படின்ட்டு அப்படியே திரும்புகிறாரு. பார்த்தா அங்கே ஏரா வந்து அப்படியே முறைச்சிட்டு நிற்கிறா. ஏரா அப்படியே டேவை பார்த்து பல்ல கடிச்சிட்டு என்னை பார்த்தா பேய் மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்குறா. உடனே டே வந்து சாரிம்மா தூக்க கலக்கத்தில் உண்மையை உளறிட்டேன் அப்படின்றாரு. இங்கே நீங்கள் வந்து ஜேகே அலறிட்டு சேர்ந்துருச்சதுனால ஒரு ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணி ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் அட்ராசிட்டிலாம் தாங்க முடியாமல் நம்ம காட்டுப்புனை வந்து லைட்டை போட்டு இப்போ கேக் வெட்டுவீங்களா மாட்டிங்களா அப்படின்றாரு. நீங்கள் ஒன்று ஆமாம்ல அதை மறந்துட்டோம் அப்படின்ட்டு கேக் எடுக்கிறீங்க. எல்லோரும் ஹாப்பி பர்த்டே சாங் பாடுறீங்க. அவங்க ரெண்டு பேரும் விஷ் பண்ணிவிட்டு கேண்டில்ஸை ப்ளோ பண்ணிவிட்டு கேக் கட் பண்ணுறாங்க. கட் பண்ணி டேயை வந்து ஏராக்கும் ஜேகே வந்து உங்களுக்கும் ஊட்டி விட்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பீஸ் கட் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஊட்டிக்கிறாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே அவங்க ஆசை தங்கச்சி ஜானாக்கு ஊட்டலான்னு போகிறாங்க. அப்போ வந்து சுகா அவங்கள பார்த்து கண்ணடிக்கிறாரு. நீங்களும் ஓகே அப்படின்ற மாதிரி சைகை பண்ணிவிட்டு அட் அ டைம் அவங்க ஜானாக்கு ஊட்ட போகிறாங்க. நீங்கள் ஏரா சுகா மூணு பேரும் கையில் ஒரு குட்டி கேக் எடுத்து அவங்க மூஞ்சில் அடிச்சிடுறீங்க. அவங்களுக்கு செம்ம ஷாக்கு என்னடா இது அப்படின்ட்டு. அப்புறம் ஜானா வந்து ஸ்ப்ரே அடிக்க ஆரம்பிச்சிடுறா. சும்மா விடுவாங்களா, நான் குளித்தா நீயும் கேக்கில் குளிக்கணும் அப்படின்ட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே கேக் ஷவர் நடக்குது. அதுக்கப்புறம் அவங்கள ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்களும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வராங்க. நீங்களும் ஏறாவும் டேக் குக்கை பார்த்து கிளம்பலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அவங்களோட பேர் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஏன் எதுக்குன்னா கொஸ்டின் கேட்காத, நீ கூப்பிட்டா நான் எங்கே வேணால் வரேன், அதுமாதிரி நான் கூப்பிட்டாலும் நீ எங்கே வேணால் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜானாட்டேருந்து பைக் கீஸ் வாங்கிட்டு போகிறீங்க. வேறு யாரோட பைக்கும் இல்லைங்க, ஜேகேவோட பைக்கு தான். வேமா நீங்கள் போய் பைக் உட்காந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உட்கார் மேன் அப்படின்றீங்க. ஜேகேக்கு வந்து அங்கே இப்போ என்ன நடக்குது அப்படின்னு ப்ராசஸே பண்ண முடியல. அப்படியே உங்களையே பார்த்துட்ருக்காரு. இப்படியே நிற்க போறியா அப்படின்னு கேட்குறீங்க. உடனே ஜேகே வந்து இல்லை இல்லை அப்படின்ட்டு பைக்கில் ஏறிடுறாரு. எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்குறாரு. ஒரு தடவை சொன்னால் புரியாதாடா உனக்கு, மூட்டு வாடா அப்படின்றீங்க. அவரும் உங்களை பின்னாடி ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே ஒரு லாங் டிரைவ் இங்கேருந்து பூசனுக்கு போகிறீங்க. நீங்கள் வந்து பைக்கில் நீங்கள் ஓட்டுறீங்க, பின்னாடி ஜேகே உட்காந்துருக்காரு. ஒரு லாங் டிரைவ் போகிறீங்க. அங்கே வந்து ஏரா வந்து கார் ஓட்டுறா. பக்கத்தில் வந்து டிரைவர் சீட்டில் டே உட்காந்துருக்காரு. அப்படியே ரெண்டு பேருமே சேர்ந்து பூசனுக்கு தான் போகிறீங்க. அப்படியே ஒரு 3 hours ட்ராவல், வேறு லெவல் சொர்க்கம் மாதிரி என்ஜாய் பண்ணுறீங்க. பார்த்தா அங்கே வந்து ஏதோ கேண்டில் லைட் டின்னர் மாதிரி ரெடியாக இருக்குது. அட் டைமிங்கில் வந்து உங்கள் ரெண்டு பேரோட மொபைல்லையுமே மெசேஜ் பாப் ஆகுது. பை பை செல்லகுட்டீஸ்.